வணக்கம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இயல் ஒன்று உற்பத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று உற்பத்தி என்பது டேஷ் விடை பயன்பாட்டை உருவாக்குதல் இரண்டு பயன்பாட்டின் வகைகளாவன விடை ஈ மேற்கண்ட அனைத்தும் மூன்று உற்பத்தி மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை ஆ முதன்மை உற்பத்தி நான்கு முதன்மை காரணிகள் என்பன டேஷ் நிலம் உழைப்பு ஐந்து தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர் இரண்டு இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும் பயன்பாடு இரண்டு பெறப்பட்ட காரணிகள் என்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் மூலதனம் அமைப்பு மூன்று டேஷ் என்பது நிலையான அழைப்பினை உடையது நிலம் நான்கு டேஷ் என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள் தொழிலாளர் ஐந்து டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் மூலதனம் ரோமிலிட்டர் மூன்று பொறுத்துக்க ஒன்று முதன்மை உற்பத்தி மீன்பிடித்தல் சுரங்கத் தொழில் இரண்டு கால பயன்பாடு எதிர்கால சேமிப்பு மூன்று நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் நான்கு மனித மூலதனம் கல்வி உடல் நலம் ஐந்து புதுமை புனைபவர் தொழில் முனைவோர் விடை மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு ரோமலிட்டர் நான்கு குறுகிய விடையலி ஒன்று உற்பத்தி என்றால் என்ன விடை பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பது உற்பத்தி பொருள் விளக்கம் நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் உற்பத்தியாகும் இரண்டு பயன்பாடு என்பது என்ன ஆன்சர் பேஜ் நம்பர் மேலந்த பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதாகும் சுருக்கம் அப்படிங்கிற லாஸ்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க அதுல செகண்ட் பாயிண்டாகவும் இருக்கு குருவினா மூன்று பயன்பாட்டின் வகைகளை எழுதுக விடை பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி நைன்ல அந்த பாக்ஸ் குள்ள கொடுத்துருக்காங்க பிளாக் லெட்டர்ஸ்ல இருக்கிறது மட்டும் ஆன்சர் பயன்பாட்டின் வகைகள் வடிவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடு ஆகும் வினாயண் நான்கு உற்பத்தியின் வகைகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பதுல உற்பத்தியின் வகைகள் உற்பத்தியில் மூன்று வகைகள் உள்ளன அவை முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி இந்த பாடத்தோட கடைசியில சுருக்கம்னு கொடுத்திருப்பாங்க அதுல நாலு நாலாவது பாயிண்ட் வினாயன் ஐந்து உற்பத்தி காரணிகளை குறிப்பிடுக விடை புக் பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதுல உற்பத்தி காரணிகள்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாமே நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் அமைப்பு வினாயின் ஆறு உழைப்பு வரையறு பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி நாலு மனித உழைப்பு ஓர் உள்ளீடாகும் முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என ஆல்ஃபர்ட் மார்சல் உழைப்பிற்கு விளக்கமளிக்கிறார் விநாயகன் ஏழு வேலை பகுப்பு முறை வரையறு பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைத்தலை வேலை முறை எனப்படும் அதாவது பல்வேறு கட்டடங்களிலும் ஒரே தொழிலாளி ஈடுபடாமல் அவற்றை பிரித்துக்கொண்டு ஒவ்வொரு கட்ட பணியையும் ஒரு தொழிலாளி மேற்கொள்ள வேண்டும் விநாயகன் எட்டு மூலதனத்தின் வடிவங்கள் யாவை பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி ஆறு மூலதனத்தின் வடிவங்கள் ஒன்று பர்ம பொருள் மூலதனம் எடுத்துக்காட்டு இயந்திரம் கருவிகள் இரண்டு பண மூலதனம் வங்கி வைப்புகள் பங்குகள் மூன்று மனித மூலதனம் கல்வி பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றின் முதலீடுகள் ஒன்பது சமுதாய மாற்றம் காணும் முகவர் யார் பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தற்காலத்தில் தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் ஆவார் விநாயகன் பத்து தொழில் முனைவோரின் பண்புகள் மூன்றினை கூறுக பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கடைசி பத்தி லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல் இரண்டு உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல் மூன்று புத்தாக்கத்தினை உருவாக்குதல் நான்கு வெகுமதி செலவை தீர்மானித்தல் ஏதாவது மூணு பாயிண்ட்டு லிட்டர் ஐந்து விரிவான விடையலை ஒன்று உற்பத்தியின் வகைகளை விரிவாக எழுதுக பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி உற்பத்தியின் வகைகள் மூன்று வகைப்படும் முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி முதல் நிலை உற்பத்தி இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்குட்பட்ட நிலையை முதன்மை நிலை உற்பத்தி என்கின்றோம் எடுத்துக்காட்டு வேளாண்மை காடு வளர்ப்பு மீன்பிடித்தல் இரண்டாம் நிலை உற்பத்தி முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களாக உருவாக்கும் செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தி என்கின்றோம் எடுத்துக்காட்டு நான்கு சக்கர வாகனங்கள் ஆயத்த ஆடைகள் ரசாயன பொருட்கள் பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள் போன்றவைகள் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு உதாரணமாகும் மூன்றாம் நிலை உற்பத்தி சமூகத்தில் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் மூன்றாம் நிலை உற்பத்தி எனலாம் இவைகள் கண்களுக்கு புலப்படாதவை வங்கி காப்பீடு கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகியவைகள் சேவைத்துறைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் கொஷின் நம்பர் டூ நிலம் என்றால் என்ன அதன் சிறு விவரிக்க நிலம்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து அஞ்சு லைன் வரல நோட் பண்ணிக்கோங்க நிலம் இன்னும் உற்பத்திக்காரணி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பதாகும் நிலத்தின் சிறப்பு இயல்புகள் ஒன்று நிலம் இயற்கையின் கொடை இரண்டு நிலத்தின் அழிப்பு நிலையானது மூன்று நிலம் அழிவில்லாதது நான்கு நிலம் ஒரு முதன்மை உற்பத்திக்காரணி ஐந்து நிலம் இடம் பெயரக்கூடியதன்று ஆறு நிலம் ஆற்றல் வாய்ந்தது ஏழு நிலம் செழிப்பு தன்மையில் மாறுபடும் ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க வினா எண் மூன்று வேலை பகுப்பு முறையின் நன்மைகள் மற்றும் தீமைகளை எழுதுக வேலை பகுப்பு முறையின் நன்மைகள்னு ஹெட்டிங் இருக்குது அதில் மூணு பாயிண்ட் இருக்கும் தீமைகளில் மூணு பாயிண்ட் இருக்கும் மொத்த ஆறு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க உழைப்பாளி ஒருவர் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் அந்த வேலையில் திறமையுடையவராக ஆகிறார் செகண்ட் பாயிண்ட் இம்முறை நவீன இயந்திரங்கள் உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுவதற்கு வழிவகுக்கிறது உதாரணமாக கம்பியில்லா தந்தையின் கண்டுபிடிப்பு வேலை பகுப்பு முறையின் தீமைகள் ஒரு பகுதி பணியினை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுகிறார் இதனால் வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் இம்முறை கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியினை பாதிக்கின்றது ஒரு தொழிலாளி ஒரு பொருளினை முழுவதுமாக உருவாக்கிய மன நிறைவினை பெறுவதில்லை விநாயகன் நாளு மூலதனத்தின் சிறப்பு இயல்புகளை விளக்குக மூலதனத்தின் சிறப்பு இயல்புன்னு போட்டு எட்டு பாயிண்ட் இருக்கும் அது எட்டு பாயிண்ட்ஸின் நோட் பண்ணிக்கோங்க மூலதனம் செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல இன்றியும் உற்பத்தி நடைபெறும் மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது இதன் அழிப்பு நெகிழும் தன்மையுடையது மூலதனம் ஆக்கமுடையது மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும் மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும் ஐந்து தொழில் முனைவோரின் பணிகளை கூறுக தொழில் முனைவோன்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற ஃபுல் பேராகிராஃபியும் எழுதிக்கோங்க தொழில் முனைவோர் எனப்படுபவர் பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் அதில் ஸ்டார்ட் பண்ணி சமுதாய நலம் மேம்படவும் காரணமாகிறார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்